ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ் நண்பர் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சிக்னல், அதாவது ஜியோ சிக்னல் வந்து ஜியோ நெட்டை வந்து எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது. நிறைய பேருக்கு இது பிரச்சனையாகவே தான் இருக்குது. ஜியோ அங்கங்கே போன நம்ம வெளியேறியாவுக்கு நம்ம எங்கன்னா போனாக்கா ஜியோ சிக்னல் சுத்தமாக கிடைக்க மாட்டேது. இப்போ இங்கேயே சுத்தமாக கிடைக்கிறது இல்லை. அதனால தான் நான் இதை ட்ரை பண்ணேன், நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோவை போடுறேன். நான் வந்து ஒரு வில்லேஜில் இருக்கேன், இங்கே சரியாகவே ஜியோ நெட்டு கிடைக்கிறதில்ல. அதனால தான் எனக்கு வந்து அப்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் ஒரு புதுசாக நானே ரெடி பண்ணேன். இந்த ஏபிஎன் வந்து சூப்பராக வேலை செய்யுது. சரி, இந்த விஷயத்த ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் எங்கேயாச்சும் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஏபிஎன் வந்து யூஸ் ஆகும். உங்களுடைய மொபைலை எடுத்துக்கோங்க. மொபைலில் செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அங்கே சிம் கார்டு மொபைல் நெட்ஒர்க்குக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே மேலே ஜியோ சிம்மு, நீங்கள் சிம் போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே மேலே தான் இருக்கும். அந்த சிம் கார்டை வந்து ஜியோ சிம்மை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே கீழே வந்தீங்கன்னா அங்கே அக்சஸ் பாயிண்ட்ஸ் நேம் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பேர் தான் ஏபிஎன். அங்கே இன்டர்நெட்டு ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணுற இன்டர்நெட் இருக்கும். நம்ம அந்த ஏபிஎனை வந்து எடிட் எதுவும் பண்ண தேவையில்ல. நம்ம புதுசாக ஒரு ஏபிஎனை ரெடி பண்ணிக்கலாம். கீழே ப்ளஸ் சிம்பல் போட்டு நியூ ஏபிஎன் இருக்கும். இல்லாட்டி வேறு மொபைலில் பார்த்தீங்கன்னா மோரில் இருக்கும், அந்த மாதிரி ஆப்ஷன் எதனா இருக்கும். நீங்கள் கீழே நியூ ஏபிஎன்னு ப்ளஸ் சிம்பல் போட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே நேம் இருக்கும், அந்த நேமில் நீங்கள் ஹை ஸ்பீட் ஜியோ நெட் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதை டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. கீழே வந்தீங்கன்னா ஏபிஎன் இருக்கும், அந்த ஏபிஎன்லையும் நீங்கள் ஹை ஸ்பீட் ஜியோ நெட் அப்படின்னு கொடுத்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. கீழே வந்துங்க. கீழே அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அங்கே யூசர் நேம் இருக்கும், அதுலேயும் நம்ம ஹை ஸ்பீட் ஜியோ நெட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு கீழே சர்வர் நேம் இருக்கும். சர்வரில் என்ன கொடுத்துருந்தீங்கன்னா www.highspeedjionet.com அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஆதரேஷன் டைப் இருக்கும், அதில் வந்து பிஏபி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோகால் அப்படின்னு இருக்கும், அதில் என்ன கொடுக்குறீங்கன்னா IPv4 இருக்கும், ஃபஸ்ட்லேயே இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே அதுக்கப்புறம் அதே மாதிரி ரோமிங் ப்ரோட்டோகால் இருக்கும், அதுலேயும் நீங்கள் IPv4 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பிரியர், அதாவது பியர் அப்படின்ற ஒரு இது இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு மேலே ஏற்கனவே நான் ஒரு டிக் மார்க் இருக்கும், அதை வந்து எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு கீழே எல்லாமே நெட்ஒர்க்கும் வந்து நம்ம வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே டிக் பண்ணுறதால நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு எங்கன்னா வெளியே போனால் கூட ஏதாவது ஒரு சவரில் வந்து நமக்கு சிக்னல் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே மோர் ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி மேலே இருக்கும். உங்கள் மொபைலில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அங்கே சேவ் இருக்கும், சேவை கொடுத்துருங்க. சேவை கொடுத்துட்டு வெளியே வந்தீங்கன்னா இப்போ நியூ ஏபிஎன் நீங்கள் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஏபிஎன்லேருந்து அந்த ஏபிஎனுக்கு நீங்கள் கனெக்ட் கொடுங்க. ஹை ஸ்பீட் நெட் ஜியோ நெட்டுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இது கட் ஆகிட்டு அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஜியோ எந்த இடத்துல நீங்கள் போனால் கூட உங்கள் ஜியோ ஸ்பீடு அதிகமாக வேலை செய்யும். ஜியோ நெட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணிக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.